ஹாய் கிட்டி, எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? விளையாடுறீங்களா? விளையாண்டு வந்துட்டீங்களா? கதை கேட்கலாமா? பொம்மை பாருங்க. ஓகே குட்டீஸ், இப்போ என்ன கதை தெரியுமா கேட்க போகிறோம்? முல்லாவோட வாய்ஜாலம். முல்லா எப்படி அவர் வாய்ஜாலம் பண்ணுறாருன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? ஒரு நாள் என்னாச்சும், முல்லாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்க்கில் முல்லாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா பேசிகிட்டு இருந்தாங்க குட்டி? முல்லா வந்து எப்படியாவது புத்திசாலித்தனத்தால் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதை ஜெயிச்சிடுறாரு. நம்மளால் அவரை விட்டு அவரை ஜெயிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே அகமத் சொல்வாராமா, நண்பர்களே, நான் வந்து நாளைக்கு முல்லாவை கூட்டிகிட்டு வரேன், ஏதாவது ஒரு போட்டியோ ஏதோ விஷயம் பண்ண வைக்கலாம் அவரை, அதில் அவர் கண்டிப்பாக தோத்துருவார், வேணால் பாருங்கள், நான் அவர்கிட்ட சொல்லி மெதுவாக கூட்டிகிட்டு வரேன், நம்ம இங்கே வந்து வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. உடனே அகமதும் முல்லா வீட்டுக்கு போய் முல்லா கிட்ட விஷயத்த சொன்னார். இந்த மாதிரி நீ நண்பர்கள்கிட்ட ஏதாவது ஒரு பேச்சோ இல்லை சொற்பொழிவோ நீ பண்ணணும், மேடையில் ஏறி ஆசைப்படுறாங்க நண்பர்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே முல்லா கொஞ்சம் யோசிச்சுட்டு ஏதோ விஷயம் பிளான் பண்ணிட்டாங்கன்னு அவர் திங்க் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சரி நாளைக்கு தானே நான் வரேன் அப்படின்னு சொல்லி முல்லா சொல்வாராம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் முல்லாவும் அகமதும் சேர்ந்து நண்பர்களை பார்க்கில் போய் பார்க்கறதுக்கு போகிறாரு. அங்கே நண்பர்கள் மேடையெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மேடை மேலே ஏறி முல்லா சொற்பொழிவு நடத்துகிற மாதிரி போய் நிற்குவாராமா, முல்லாவும் அகமதும். அப்போ அகமது வந்து சொல்கிறாரு, சொற்பொழிவு நடத்து பண்ணு முல்லா அப்படின்னு சொல்லும்போது முல்லா வந்து ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட எல்லாம் கேட்குவாராமா, நண்பர்களே, நான் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன், உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாராமா. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு முல்லா வந்து நம்மளை ஏதோ ஒரு தோக்கடிக்கிறக்கோ இல்லை நம்மளை எதையாவது சொல்கிறதுக்கு தான் அவர் அப்படி சொல்கிறாரு, நம்ம எதுவுமே வாய் கொடுக்கக்கூடாது, நம்ம தான் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. ஒன்றுமே பேச மாட்டாங்க நண்பர்கள்லாம். உடனே முல்லா வந்து நண்பர்கள்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் மேடையிலேருந்து இறங்குறேன் அப்படின்னு இறங்க போகிறாராமா. உடனே அகமது சொல்வாராமா, இல்லை முல்லா, நீ இல்லை, இன்னொரு வாட்டி நீ பண்ணு, ஏதோ சொற்பொழிவு பண்ணு, நீயே கேட்குற நீ பண்ணுன்னு சொல்லி சொல்வாராமா. உடனே முல்லாவும் சரி நீ சொல்கிறே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தடவையும் அவர், நண்பர்களே, நான் என்ன பேச போகிறேன் அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாராமா. அப்போது இதுக்கு நம்ம எப்படியாவது ஒரு பதில் சொல்லணும், இல்லைன்னா முல்லா கோச்சி இறங்கிடுவார் அப்படின்னு சொல்லி நண்பர்களாம் என்ன பண்ணாங்க, ஒரு பிளான் பண்ணி முல்லா கிட்டே சொல்லுவாங்க, பாதி வயத்துக்கு இங்கே இருக்கிற பாதி வயத்துக்கு தெரியும், பாதி வயத்துக்கு தெரியாது, அந்த விஷயம் இந்த நீங்கள் பேச போகிறது தெரியாது. அப்போ முல்லா சொல்லுவார், அப்போ அப்படியா, அப்போ நீங்கள் ரொம்ப புத்திசாலி தான், அப்போ தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்களுக்கு விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி முல்லா மேடையிலேருந்து இறங்க போவாராங்க. அப்படி மறுபடி இறங்க போகும்போது அகமது பிடிச்சி நிறுத்திட்டு, முல்லா கடைசியாக ஒரு வாட்டி நீ பிரசங்கம் பண்ணு, ஏதாவது பேசேன், நீ ஏதாவது நல்லதை பற்றி பேசேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன்னா முல்லாவுக்கு பேச்சில் எல்லாம் அந்த மேடை ஏறி பேசுறதெல்லாம் அவருக்கு தெரியாது, அதனால தான் அவர் போகிறேன்னு சொல்லிட்டுருக்காரு. இப்போ இதில் மாட்டி விடணுன்னு தான் அகமதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பிளானு. உடனே அப்புறம் என்ன பண்ணார் முல்லா வந்து கடைசியாக, சரி அகமது நீ சொல்கிறீல்ல, நல்லா கடைசியாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். நண்பர்களே, இப்போவாவது சொல்லுங்கள், நீங்கள் எல்லோரும் நான் என்ன தான் நினச்சிருக்கேன், என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாராமா. உடனே நண்பர்கள்லாம் சேர்ந்து, எல்லாத்துக்கும் நீ பேச போகிறது தெரியும், நீ பேச ஆரம்பி அப்படின்னு வராமா. உடனே முல்லா சொல்வார், அப்போ எல்லாத்துக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் என்ன பற்றி பேச போகிறேன்னு, அப்புறம் எதுக்கு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி முல்லா வாட்டுக்கு கடகடகடகடன்னு இறங்கி போயிடுவாராமா. முல்லாவோட கடகடகடன்னு இறங்கி மேடையிலேருந்து இறங்கி போயிடுவார். அப்படி இறங்கி போகும்போது அவர் கேலி கிண்டலமாக இறங்கி போவாராம். உடனே இதைய பார்த்த உடனே நண்பர்களுக்கும் அகமதுக்கும் ஒரே ஏமாற்றமாக போச்சு. இந்த தடவையும் முல்லா தப்பிச்சிட்டாரு, அவரை நம்மளை எந்த விஷயத்துலையும் மாட்ட வைக்க முடியல அப்படின்னு சொல்லி. ஓகேவா குட்டி, இந்த கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ, பை பாய்.